Good afternoon from Madurai. Today is August 13th, International Organ Donation Day. So, today we are going to specifically look at skin donation. So, first question is what is a skin bank? A skin bank is a place where the skin is stored. தோல் வங்கி அப்படின்னா தோல் மனிதனுடைய தோலை எடுத்து ஒரு ஐந்து வருடம் வரைக்கும் பாதுகாப்பு பாதுகாத்து வைக்கும் இடம்தான் தோல் வங்கி ஹூ கேன் டொனேட் ஸ்கின் Anybody அபவ் எயிட்டீன் இயர்ஸ் எனி ஏஜ் யூ கேன் டொனேட் ஸ்கின் யாரால் தோலை வந்து கொடுத்து உதவ முடியும்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க யாருனாலும் தோலை கொடுக்க முடியும் யாரால் கொடுக்க முடியாது ஹூ கேன் நாட் கிவ் ஸ்கின்ஸ் இஃப் யூ ஹாவ் அன் இன்ஃபெக்ஷன் லைக் ஹெச்ஐவி ஆன் எனி சீரியஸ் ட்ரான்ஸ்மிட்டபிள் இன்ஃபெக்ஷன் யூ கே நாட் டொனேட் ஸ்கின் ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெச்ஐவி மாதிரி நோய் இருக்கிறவங்களால தே கே நாட் அவங்களால தோல் கொடுக்க முடியாது இது ஏன் நம்ம வந்து தோலை கொடுத்து உதவணும் அப்படின்னா இப்போ பர்டிகுலர்லி இப்போ இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து சிறிய குழந்தைகள் காலையில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு போவாங்க கால் தடுமாறி குழந்தை மேலே கொட்டிடுவாங்க முப்பது நாற்பது சதமானம் தோல் போயிடும் குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க இது ரொம்ப சாதாரணமாக நடக்குது பெண்கள் வந்து தீ குளிக்கிறாங்க டவுரி ப்ராப்ளம் ஸோ மெனி திங்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் ஸோ தீக்காயம் என்பது ரொம்ப காமன் ஆக்சிடென்ட் ஆனால் இந்தியாவிலே வந்து எத்தனை தோல் வங்கி இருக்குன்னா ஒரு பன்னெண்டு ஃபங்க்ஷனல் தோல் வங்கி தான் இருக்கு கிரேஸ் கனெக்ட் ஃபவுண்டேஷன் மதுரை இன்னொரு இரண்டு மாதத்தில் நம்ம எல்லா அப்ரூவல்லாம் வந்துட்டு இன்னும் இரண்டு மாதத்தில் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு தோல் வங்கியை தொடங்க போகிறோம் இந்த தோல் வங்கியை தொடங்கினோன்னா ஒரு ஆர்கன் ரெஜிஸ்ட்ரி அதை மாதிரி ஒரு ஆரம்பிக்க போகிறோம் கன்சன் ஃபார்ம்ஸ் கொடுப்போம் நீங்கள் எப்படி கண் தானம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் தோலை வந்து உங்களால் தானம் செய்ய முடியும் இதனால வந்து நிறையா வந்து நான் ஒரு டாக்டரை பார்த்தேன் வந்து அந்த லேடி டாக்டர் வந்து அவங்க அம்மாவுடைய தோலையை எடுத்து வந்து உபயோகிச்சாங்க இதை மாதிரி அபூர்வமாக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் டாக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால தோல் கொடுப்பது என்பது ஒரு நல்ல காரியம் எங்கேருந்து தோல் எடுப்பாங்கன்னா முதுகு கால் இதை மாதிரி இருந்து தோல் எடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு டர்மட்டோம் இருக்குது அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த தோலை எடுப்பது நல்லது ஆறு மணி நேரத்தில் எடுத்து உங்கள் ரத்தத்தையும் பரிசோதித்து அந்த தோலை வந்து எடுத்து பதப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணிடுவாங்க அந்த தோல் வந்து ஐந்து வருடம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பல இடத்துக்கு நம்ம கொடுக்க முடியும் இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கின் கவர்ன்னு ஒன்றுமே கிடையாது கொலாஜன் சில இது யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் சால்வர் அது வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நிவர்த்தி கிடையாது இந்த மனிதன் தோலை இன்னொரு மனிதனுக்கு தீக்காயம்பட்ட மனிதனுக்கு ஒட்டும் பொழுது வலி குறைகிறது காயத்திலிருந்து வெளியேறும் ஃப்ளூயிட்ஸ் எலக்ட்ரலைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மூன்றாவதாக உயிர்களை காப்பாற்றுவதற்கு முக்கியமாக த பெஸ்ட் கவர் ஃபார் த பாடி ஸ்கின் இப்போ நம்ம ஸ்கின் போயிருச்சுன்னா நம்ம இன்னொருத்தருடைய ஸ்கின்னை நம்ம வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கிறதா நம்மளுக்கு பெஸ்ட்டு ஸோ நம்ம எல்லாமே ஒரு எல்லாமே நம்ம வந்து எப்படி இருக்கோன்னா நம்ம வந்து இருக்கிறோம் போகிறோம்னு இல்லாமல் நம்ம இருக்கிற போதும் நம்ம உதவியாக இருக்கும் நம்ம இல்லாத போதும் உதவியாக இருக்கும் நம்ம கண்ணை கொடுக்க முடியும் நம்ம உடம்ப கொடுக்க முடியும் அப்படின்னும் போது நம்ம தோலையும் கொடுக்க முடியும் ஸோ இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் இன்றைக்கு ஆகஸ்ட் தேர்ட்டீன்த் இன்டர்நேஷ்னல் இன் இந்த நேஷன் டே திங்க் அபவுட் சிக்ஸ்கின் தேஷன் தோல் கொடுப்பான் தோழன் Donate skin, save a life. Good luck to all of you. Bye bye. Thank you.